அரபிக்கடலில் உருவான டவ்தே புயல் மிக தீவிர புயலாக மாறி குஜராத்தில் நாளை மறுதினம் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது அரபிக்கடல் பகுதியில் உருவான டவ்தே புயல் வடக்கு நோக்கி மணிக்கு பனிரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இந்த புயல் காரணமாக கர்நாடகா கேரள மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது கேரளாவில் எர்ணாகுளம் இடுக்கி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு நேற்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது திருவனந்தபுரம் எர்ணாகுளம் திருச்சூர் மலப்புரம் ஆகிய மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் கனமழையுடன் காற்றும் வீசியதால் பல்வேறு இடங்களில் கடலரிப்பு ஏற்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன எர்ணாகுளம் கோழிக்கோடு மாவட்டங்களில் நீரில் இரண்டு பேர் அடித்துச் செல்லப்பட்டனர் நூற்றுக்கணக்கானோரை அரசு தற்காலிக முகாம்களில் தங்க வைத்துள்ளது இந்நிலையில் மலப்புரம் பாலக்காடு எர்ணாகுளம் இடுக்கி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு எச்சரிக்கையும் பத்து மாவட்டங்களில் மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் கர்நாடகத்தின் கடலோரப் பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் டவுத்தை புயல் தீவிர புயலாக மாறியுள்ளது இது அதிதீவிர புயலாக மாறி வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் என்றும் குஜராத் கடலோரப் பகுதியில் போர்பந்தர் மற்றும் நாளியா இடையே நாளை மறுதினம் மதியம் அல்லது மாலை கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது